கடவுளை பற்றிய நம்பிக்கையில இப்படி பண்ணினாதான் கடவுள் அப்படி ஒத்துக்குவார், அப்படி பண்ணினாதான் கடவுள் ஒத்துக்குவாங்கிறது குழந்தைத்தனமான அபிப்பிராயம். நீ தூய உள்ளம்போடு போகணும்தான் முக்கியமே ஒழிய வேறு வகையான எந்த ஃபார்மாலிட்டிஸும் எதைவனுக்கு தேவையில்லை. வழிபாடே நீங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் ஈரத்தொண்டு கட்டிட்டு போயிட்டா நம்மளால பம்மா ஈரத்து கட்டிடுவோம். இப்ப யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் கட்டிட்டு போனா அவங்க காங்கிரஸ் கட்டிட்டு போட்டா மற்றவங்க பார்த்து பார்த்து அவங்க காய் பண்ணிக்கிறோம். அவன் கும்பிடுதான் கரெக்டா இருக்கும், அது மாதிரி பண்ணாங்க இவன் கும்பிடுதான் கரெக்டா இருக்கும், அது மாதிரி. அப்ப என் அன்பு உண்மையா எப்ப அது பொய்யாகிறது? எனக்கு என்ன தோன்றியதோ அதை செய்யாமல் அதனை பார்த்து நான் செய்கிற போதே அது பொய்யாகி விடவில்லையா? அது போட்டியாக உண்டாக்கப்பட்டவை. நீங்க ஒவ்வொரு தத்துவத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு வழிபாடு இயல்புல முழுக்கிறது, ஆனா முழுக்கிறதோடு நிறுத்துறது இல்லை. உடனே போட்டியா ஒரு காரியம் பண்ணா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் பிளைனா பேசி பல பிரச்சனைகள் வேலைக்கு வாங்கிக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். சபரிமலைக்கு போகும்போது இருபடி கட்டத்துல ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா அது மலைக்கு மேல போகும்போது நீங்க வெயிட் ரெண்டு தூக்கி போக முடியாது. அது வந்து இந்த ரீசன் சயின்ஸ். அது உங்களுக்கு தெரியும், கிராவிடேஷன் புல்லுன்னு ஒரு, அதாவது பூமி வந்து இழுக்கும் புவியீர்ப்பு சக்தி. பாருங்களேன், இங்க ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு இங்க ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு இங்க மலையை நோக்கி நடந்தீங்கன்னா மூணு இடத்துல கிராவிடேஷன் புல் இருக்கும். இந்த கையோட வெயிட் இழுக்கும், இந்த கையோட வெயிட் இழுக்கும், சென்டருக்கு முதுகு தண்டு இங்கேயும் இழுக்கும். உங்களால சீக்கிரம் போக முடியாது. மலையேறும்போது ரெண்டு கையில வெயிட் வச்சுட்டு ஏறீங்கன்னா ஏறும். இப்போ அதே வெயிட்டை நீங்க பேலன்ஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சு ஈக்குவலா பிரிச்சு இங்க வச்சுட்டீங்க வச்சுங்க, கிராவிடேஷன் புல் நேரம் முதுகு தண்டு வழியா போய் ஒரே பாயிண்ட் நின்றுடும். சீக்கிரம் மலையேறி போயிடலாம். பியூர்லி சயின்டிஃபிக் இருபடி கட்டிட்டு சபரிமலைக்கு போறதுக்கான ரீசன், மூணு பக்கமும் வெயிட் எடுத்தா நடக்கவே முடியாது. நீங்க சென்டர்ல வச்சுட்டு போனீங்கன்னா மலைக்கு மேல சீக்கிரமா போலாம். ரெண்டு, அது மலையில இருட்டுல பாம்பு பள்ளி தேடு வந்தா கூட ஆடிட்டு பாடிட்டு கை தட்டிக்கிட்டே போனா ஒண்ணி கேட்டா விஷப்பூச்சி வராது, ஜந்துக்கள் வராது, ஓடி போயிடும். உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய வெயிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி சென்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. கிராவிடேஷன் புல் ஒரே இடத்துல இருக்கு, மலை ஏறுவது ஈஸியா போயிடும். அப்ப மலை மேல இருக்கிற ஒரு கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு போறதுங்கிறது நியாயம், தலையிலே இருக்கிற கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுங்கிறது என்ன நியாயம்? வழிபாடு புரிஞ்சோகி விட்டது. ஒரு வழிபாட்டை ஜெராக்ஸ் எடுக்கிற காப்பி அடிக்கிற இன்னொரு வழிபாட்டு முறை உண்டாகிறதை ஒழிய அதன் நியாய அநியாயங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. யானை போய் என் நெஞ்சு போய் என் அன்பும் போய். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் கூட 160 விழுக்காடு போய் பிறரை பார்த்து, பிற மதங்களை பார்த்து, பிற சடங்குகளை பார்த்து அவர்களை விட பிரமாதமாக செய்ய வேண்டும் என்று அகங்காரம் வழிபாட்டில் கூடிய அளவுக்கு உண்மை குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் வாணிகவாசர் சொல்றார், யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய். நான் செய்கிற வழிபாடு கூட பொய்யாக்கி விட்டது. சார் அப்படி ஒரே ஆசை நினைக்கலாமா அப்படின்னா, சரி நாம சொல்றாமெல்லாம் பக்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், இறைவனை நம்புகிறவர்கள். உண்மை ஒரு சின்ன கேள்வி, ஒரு நாஸ்திகர் மலை மேல போய் போயிட்டு இருந்தார். மலையில ஒரு மரத்தோட வேர் தடுக்கி துபின்னு கீழே விழுந்தார். அங்க இருந்து ராத்திரி நேரம் இருட்டு ஒண்ணும் தெரியல, மரக்காடு தெரியல ஒண்ணும். விழா போயிட்டு விழா மேல இருந்து என்ன பண்ண முடியும்?
யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. கட்சிக்காரன் அவனு காப்பாற்ற முடியும். பாதி ராத்திரி இல்ல மலையில டக்குன்னு அலர்ந்தார், கடவுளே என்ன காப்பாத்துட்டார். ஆனா அவர் ரொம்ப வருஷமா இல்லன்னு சொல்லி பார்க்க முடியாது. அதனால ஒரு கிளாஸ் சேர்த்தார், கடவுளே என்ன காப்பாற்று. அப்படி ஒருத்தர் இருந்தா, அப்படி ஒருத்தர் இருந்தா சார், ஒரு வேடி நடந்து போச்சு. இவர் மேலே இருந்தாரு பாருங்க, இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட் தான் திக்கா இருக்கும் இல்லையா, அதான் ஜீன்ஸ் ஷர்ட் போட்டிருந்தாரு அவர். திக்கு அப்படியே மரத்துல ஒரு கரையில அப்படி மாட்டுச்சு, இந்த காலடு வந்து அப்படியே ஒரு மரத்துல அப்படி மாட்டுச்சு. மேல இருந்து விழும்போது தூங்கிட்டார், வந்து அடிபடல, இந்த சட்டையில அப்படி மாட்டிடுச்சு. டக்குன்னு உடனே முடிச்சுட்டு ரெண்டு கையால அந்த கடையை பிடிச்சிட்டாரு. இப்ப எந்த கடையில சட்டை மாட்டுச்சோ அந்த அந்த கடையில வந்து ரெண்டு கையில புடிச்சு தூங்கிட்டாரு. கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, கீழே நம்ம எத்தனை அடி ஒசரத்துல இருக்கணும்னு தெரியல. இருட்டு நேரம் சொன்னாரு, காப்பாத்தினா முழுசா காப்பாத்தப்படாத, அரைகுறையா காப்பாத்தி அரைகுறையா விட்டுட்டீங்க. அப்புறம் அவரே யோசிச்சாரு, சிந்திக்கிறேன் நான் பண்ண தப்பு, உன்னை நூத்துக்கு நூறு நம்பி இருந்தா நீ நூற்றுக்கு நூறு காப்பாத்திருப்பேன், நம்பி 50% விட்டுட்டேன். எப்படி கடவுளை என்ன காப்பாத்து, அப்படி ஒருத்தர் இருந்தா, இந்த அப்படி ஒருத்தர் இருந்தாங்கிறதுக்கு இப்படி அந்த இடத்துல தொங்க ஊட்டியிருப்பாங்க. நீ என்ன நம்புறது உண்மைன்னா கரையை புடிச்சு தொங்குறிய ரெண்டு கை, அதை விட்டு பார்ப்போம், அதை விட்டு பார்ப்போம். அவன் சொன்னான், அதுக்கு வேற ஆள் பாரு, கடவுள் காப்பாத்துவார்னு நம்புனாலும் கையை விட்டா காப்பாற்ற மாட்டான்னு அறிவு செய்ய அவ்வளவு பத்தி பேசுறோம். இருந்தா என்ன சொல்லுது, எப்படி சார் கையை விட்டோம்னா அடுத்த சார் போறோம், கடவுள் எப்படி சார் காப்பாற்றும். அப்ப கடவுள் காப்பாற்றுவாருங்கிறது உண்மையா? ரொம்ப செய்யறது ஆபரேஷன், நானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் கஷ்டம் தான் ஒத்துக்கிறது. ஆனா என்ன சரிபர்சன் சரண் கிடையாது, எல்லாம் நீ பாத்துக்கிற அப்படிங்கிற நூற்று நூறு ஒப்படைக்கக்கூடிய டைரியில நமக்கு கிடையாது. அவரு டீம் விட்டு போய் நாம அவங்க கொஞ்சம் பாத்துக்கோமே, இவங்க கடையா இருக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. சார் இவர் சொன்னார் கடவுள் உள்ள நல்லா வேணாலும் பாருன்னா, ஓ இஷ்டம் விட்டா பாருங்க கடவுள். அந்த ராத்திரியில பனியில குளிர்ல வெறச்சு விட்டான், காலையில பார்த்தா ஒரு ஆச்சரியம், அவன் கை விட்டுனாலும் ஒண்ணு ஆயிருக்காரு, ஏன்னா பூமியில இருந்து ஒன்றரை அடி வசந்தம் அவன் நம்பி விட்டுனாலும் வச்சுங்க ஒண்ணுமே ஆயிருக்காது, அப்படியே சேஃபா லேண்ட் ஆயிருக்கான். அந்த நம்பிக்கை ஏன் வரல, செல்ஃப் பர்சன் கடவுள் நம்ம காப்பாற்றுவாங்கிற பூரணமான நம்பிக்கை ஏன் வரல? அப்ப நம்முடைய அன்பு உண்மை போல் காட்டுகிறதே ஒழிய முழுக்க உண்மை அல்ல. என் அன்பும் பொய், யானே பொய், என் நெஞ்சும் பொய். மாணிக்க வாசகர் ஞானியாச்சு, இந்த உணர்வு இதெல்லாம் பொய், நான் பொய், அன்பு பொய், என் நெஞ்சு பொய். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மை என்ன, ஆனாலும் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். இல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மை என்ன, அழகம் பாரு, என்னால தாங்க முடியல தாங்க முடியலன்னு அழகம் பாரு, இந்த கண்ணீர் மட்டும் உண்மை, அதாவது பொய்யே இல்லை. நானே போய் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனாலும் வினையே அழுதான் உண்மை பெறலாம். ஆனா எத்தனை பெரிய உண்மைகள் நமக்கு புலப்படுத்தக்கூடிய வரி, ஆனா திருவாசகத்தினுடைய ஆழம் நிறைய புரிய வைக்கிறார். எப்படி தன்னை இறைவன் பக்குவப்படுத்தினான்னு சொல்றார். இந்த மாணிக்கவாசர் வரலாறு, பிறந்தது வளர்ந்தது, மதுரையில போய் நின்றது, அடி அந்த கதையெல்லாம் நிறைய பேர் புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டு போலாமே. திருவாசகத்தை எப்படி அனுபவிக்கிறதுனால முக்கியம், தான் என்ன பாடுபட்டா, என்ன துன்பப்பட்டா, என்ன வேதனைப்பட்டோம், அது பேசுறா இருப்பாங்க. கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேனி, நான் எப்படி இருக்கிறேன், கல்லாம் மனம் அல்லது கல்லா மனம் அகங்காரத்துக்கு இட்டு போகிற அளவுக்கு கல்வி வந்து ஞானத்துக்கு இட்டு போறது கிடையாது.
லேர்ன் டு அன்லேர்ன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, இதுவரை கற்றதை மறந்தால் ஒழிய கடவுளை உணர முடியாது. லேர்ன் டு அன்லேர்ன் பெரிய விஷயம். எப்படி சார் கல்வி? ஒரு தூத்துக்குடியில சைவ சித்தாந்த சபையினுடைய நூற்றாண்டு விழா, நான் பையனாண்ட போது சின்ன பையனாண்ட போது பேசுறதுக்கு போயிருந்தேன். அப்பவே பெரியவங்க ஆசையில பேசுற வாய்ப்பு, நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப பெரியவங்க நான் பேர் சொல்ல முடியாது, சைவ சித்தாந்தத்துல எக்ஸ்பர்ட்ஸ் அவரு உட்காந்துருக்காரு பேசுறதுக்கு. இன்னொருத்தர் சைவ சித்தாந்தத்துல சண்டை மருந்து அவரு உட்காந்துருக்காரு. ஐயா இவர் போய் பேசுறாரு. அவர் சிவஞான போதத்துல ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கிட்டார். ஒரு சூத்திரத்தை கூட இல்லைங்க, அந்த சூத்திரத்துல ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டார். கரெக்டா சொல்ற சிவஞான போதம் 12 சூத்திரம், அதுல ஒரு வார்த்தை உருவிட்டார். அந்த ஒரு ஒரு சூத்திரத்துல ஒரு வார்த்தை உருவிட்டு அதுல ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு, இந்த எழுத்து இப்படி மாறினா இப்படி போயிடும், அப்படி மாறினா இப்படி போயிடும், அப்படி மனித குலத்தோட தலையெழுத்தி அந்த எழுத்து நிர்ணயிக்கிறது பேசலாம். அப்படி அவர் சைவ சித்தாந்தத்தில் எக்ஸ்பர்ட். இந்த பக்கம் உட்காந்துருந்தார் பாருங்க, அவரும் சைவ சித்தாந்த எக்ஸ்பர்ட். அவர் நான் ரொம்ப மயங்கி போனவன்னு எனக்கு இடிச்சு ரொம்ப ஏமாந்துறாங்க. என்ன உணர்றான் இதெல்லாம் உண்மையே கிடையாது, சும்மா அவன் சாமர்த்தியத்துக்கு என்ன புடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் ரொம்ப நாள் இவர் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன். அவர் எனக்கு தான் முதல் முதல்ல எல்லாம் கத்து கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் உணர்றான் ஏமாந்து போவாது. அதான் சும்மா ஒரு எழுத்துலாம் ஒண்ணு இல்லை, காது குத்துறான். அதனால அவங்களை கேட்கவும் மாட்டேங்கிறது. சரி முடிஞ்சு பேசி நான் என்ன பண்ண முடியும்? 1 hour பேசிட்டு உட்கார்ந்தாரு. அடுத்தாப்புல இவர் இருந்துச்சார், இவர் ஆரம்பிச்சார். என்னத்தை படிச்சேன் அவர் சொல்ற, என்னத்தை படிச்சேன் தெரியுமா? சைஸ் தான் தெரியுமா அவனுக்கு? ஒரு மண் பண் எவர் கரெக்டா பேசிட்டு இருக்க. நான் இவர் முன்னே ரொம்ப நாளா ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு, இதன் பேரு ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்து இவ்வளவு அறிவாளியும் மதிச்சவர் அவரை மலையங்கிறாரு, அவர் இவனை முட்டாளுங்கிறாரு. நம்ம தெரியாம ரெண்டு அறிவாளிக்கு மக்கத்துல உட்கார்ந்து நான் நினைச்சேன் ஒரு மலையனுக்கு முட்டாளுக்கு மத்தியில போய் நாம உட்கார்ந்துச்சவே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் அப்படி திட்டுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறாங்க. முடிஞ்சு கடைசியா என்னுடைய எட்டாடு பேசுறதுக்கு, ஏன்னா சாப்பாடு நேரத்தை விட்டாதான கூட்டம் கலந்து அதுல கரெக்டா 12:30 மணிக்கு விட்டாங்க. நான் 15 நிமிஷம் பேசுறேன், ஒரே வார்த்தை சொன்ன. நல்ல வேலை கண்ணப்ப நாயனார் சிவஞான போதம் படிக்கல. கண்ணப்ப நாயனார் சிவஞான போதம் படிச்சிருந்தா அதுல ஒரு எழுத்தை எடுத்து வச்சுட்டு சரி தப்புன்னு சண்டையை போட்டு அவர் பூமியே எடுத்துப்பாரு ஒழிய சிவலோகத்துக்கே போயிருக்க மாட்டார். அவர் சிவஞான போதம் படிக்காததால சட்டமன்ற நாளைக்கு ஒரு மேல வைகுந்தம் போனா கூட நோட்டு குத்துக்கிட்டு போவாரு. சப்போஸ் இவர் வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னா அவர் கேஸ் போடுவார். நம்ம ஒரு கோடி இவரை குத்துக்கோங்கல்ல, இவருடைய ஒரு கோடி நாமமும் இப்ப கேஷ் ஆயிடுச்சு. இவரை குத்தவங்கல சொர்க்கத்துல என்டர் பண்றதுக்கான என்ட்ரி பாஸ் ஒரு கோடி நான் எழுதுறேன்ல, நீ எப்படி என்ன உள்ள விடாம இருக்க முடியும்? விடுறதோ விடுறதோ இல்லையோ ராமனுடைய இஷ்டம் கிடையாது. இவர் ஒரு கோடி எழுதிட்டதால அவர் உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் ராமஜெயம் உண்டுலன்னு ஆக்கிடுவார். பாருங்க, ராமஜெயம் எழுதும் போது கூட அகங்காரத்தை நீக்குவதற்கு பதிலாக இவன் எழுதி இருக்கிறேன் என்ற அகங்காரத்தை அல்லவா நம்ம ஏற்படுத்துகிறது இல்லையா? ராமன் வெற்றி பெற்றதாக இருக்கும் என்றால், ராமஜெயம் என்பது உண்மையாக இருக்கும் என்றால், நான் தோற்று போய் இருக்க வேண்டுமே. என் நாளில் தோல்விதானே ராமனுடைய ஜெயமே. அப்ப அகங்காரத்தை நீக்குவதற்கு தோன்றிய மதம் அகங்காரத்தில் நித்துக் கொள்ளும் என்றால் சமயம் தோற்று விட்டிருந்தான பொருள். அதான் படிச்சவன் வேண்டாம், படிச்சவன் பண்ற அறிவு தெரியாது. அடிக்காத பாம்பன் என்னமோ கோயில் போறேன் சாமி பாரு, அந்த கும்பிட்டே போறேன் படிச்சவன் பாரு எச்சவன் தான் முடியும். அதை நம்ம பண்றேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அந்த மாதிரி சாஸ்திரம் தெரியும், அப்ப எனக்கு அந்த சாஸ்திரம் தெரியும், இந்த சாஸ்திரம் தெரியும்.
உனக்கு மனுஷனே தெரியும், மனுஷனே தெரியும். அப்புறம் என்ன தெரிஞ்ச என்ன புரியுது உலகத்துல கற்றாத யான் வேண்டி. அப்ப கல்லா மனம்ங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், கற்காத மனம் எடுத்துக்கூடாது. கல்லாம் மனத்து அது வர உதாரணம் நியாயமான பொருளாக்கும். என் மனசு கல்லா கப்பா, என் அன்பு நெகிழ்ச்சி இல்லைன்னா என்ன பிரயோஜனம், மனசுனால என்ன பிரயோஜனம், அன்பு இல்லை இறக்கம் இல்லை நெகிழ்ச்சி இல்லைன்னா. வரவேற்பு சொன்னார் பாருங்க, நெகிழ்ச்சி தருவது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுனா திருவாரூர் நெகிழ்ச்சி தரும். நெகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், அதுக்கப்புறம் கல்லாம் மனத்து. அது என்ன கல்லாம் மனம் ஐயா, பிற துக்கத்துக்கு நம்ம துக்கப்படலைன்னா பிறருடைய வருத்தத்துக்கு நமக்கு வருத்தம் வரலன்னு சொன்னா நம்ம இருந்து என்ன பிரயோஜனம். சில பேர் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கஷ்டப்பட முடியுமா சார், இப்போ வாழ்நாள் மூக்க அழுதிட்டே இருக்க வேண்டியது. ஹோட்டலில் உட்காந்துருக்காரு, பேப்பர் படிக்கிறாரு, பேப்பரில் போட்டுருக்கான் என்ன விமான விபத்தில் 156 பேர் மரணம், சே 156 பேர் பிளேனில் போய் போயிட்டாமா, பிளேன்லேயும் போகக்கூடாதுப்பா. ரயில் மோதி 500 பேர் மரணம், என்னடா அது பிளேனில் போனாலும் செத்து போகலாம், ட்ரெயினில் போனாலும் செத்து போகலாம், ஐயே சே என்னப்பா. பஸ் மோதி 46 பேர் என்ன பார்த்து மொத்தமா செத்து போன 456 பேருக்கும் திதி கொடுப்பாங்க. அண்மையில போட்டதான் ரொம்ப முன்னாள் நல்ல சூட்டா பாத்துருந்தீங்க கொண்டா, அப்படி மட்டும் தான் போட்டீங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க என்ன சார் நியாயம், இவ்வளவு செத்து பேர் டேபிள் படிச்சா நம்ம ஸ்வீட் சாப்பிடாம அப்படின்னா. நான் வந்து தப்பு செஞ்சு விமர்சனம் பண்ணல, நான் சொல்ல வந்தேன்னு கேட்டா இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஸ்வீட் சாப்பிட முடியும். இன்னும் சொல்லுமா என்னன்னா, இப்படி எல்லாம் சாப்பிடாம அழுத வள்ளலாற மாதிரி ஞானிகளும் உண்மையும் சொல்றாட்டில் எவனுக்கு திருட்டுன்னு கேட்டா அதே வள்ளலா எவ்வளவு வந்து யாருமே துன்புறுத்திட்டான் அப்படின்னா, தூண்டியும் கண்ணி மீன்கள் இந்த தூண்டில பார்த்தா எனக்கு உடம்பு நடுக்குது, எங்கேயோ ஒரு மீன் அதை புழு மீன் மாட்டிட்டு தூண்டி மண்ணிகளும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எதை நீ திருவுள்ள வரையும், தூண்டிலும் கண்ணியும் பார்த்தா அப்படி நடுங்குறாராம் வள்ளற்பெருமான். என்ன நடுங்குறாரு அப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கலாம் தான் பாருங்க, ஒரு புழு இருக்கு, இந்த புழு வந்து சுத்தக்குன்னு குத்துறாங்க, மீன் துடிக்கு புழு துடிக்கு புழு துடிக்கு அப்படி தண்ணி போட்டான், இந்த புழு அப்படியே பார்த்துட்டு மீன் அங்கேருந்து வருது. டேபிள் மீல்ஸ் நமக்கு ரெடியா இருக்கும், டேபிள் மீல்ஸ் ரெடியா இருக்கும், அப்படி வந்து வாயை திறந்து கவுது தூக்கிட்டா புழு புழுவ தீங்கலாம வந்த மீன் இப்ப மேல போய் துடிச்சுது. வள்ளலாருக்கு என்ன துடிக்குது, புழு துடிக்குது, புழு திங்க வந்த மீன் துடிக்குது. இந்த மீன தூங்க தயாரா கரையில உட்காந்துருக்காரு, அவன் என்ன துடிக்க போறான்னு தெரியலையே. மண்ணியில் தூண்டிலும் கண்ணு வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம். ஒரு உயிர் ஒரு உயிர் ஒரு உயிர் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டே போகிறது ஒவ்வொரு உயிரும், யாரோ துன்பப்பட்டா வள்ளலார் கேசர் கண்ணீர் வரணும். மணிவாசக பெருமானுடைய பெருமை என்ன, மாணிக்கவாசகரை போன்ற ஞானிகள் எல்லார் துக்கத்துக்கும் தாங்கள் கண்டிப்பிட்டு இருக்கிறார். சொல்ல வந்த செய்தி என்ன, நாம் இப்படி இருக்கவும் தயாராக இருக்கிறோம், அவர்கள் அப்படி இருக்கவும் தயாராக இருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இடைவெளி எவ்வளவு என்பதை மட்டும் இன்றைக்கு யோசித்தால் போதுமா, இடைவெளி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போறோம். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயினி, நான் வந்து நாயில கூட கடைசியான ஆளுங்க, நாயில கூட சில சுரஜாதி நாளைக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்கு, அது எஜமானன கூட பெருமையா இருக்கும், அது காரில் போகுது அதுக்கு கொடுக்க மரியாதைன்னா அது ஒரு தனி கௌரவம் இருக்கு எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த நாயிலையும் கடை நாயினா ரொம்ப வல்ல அங்காடி நாயின்பார், கடைக்கு இருக்கிற நாய்க்கு பெரிய கஷ்டம். ஏன்னா வீட்டு தெருவு இருக்கிற நாய்க்காக அப்பப்போ எச்சல் விடும், கடைங்கிற ஒன்றும் விழாது, கடைக்குதுல சண்டே லீவு இல்ல பந்து இல்ல தலைவர் செத்து குறி போயிட்டா கடைநீதி நாயெல்லாம் கஷ்டப்படும். நம்ம தலைவர் இல்லாத கடைநீதி நாய் கூட கஷ்டப்படுறாங்க, நீங்க சோறு ஒண்ணுமே கிடைக்காது, எதுவுமே டிக்கெட் கிடைக்காம போடுறாங்க பாவம். ஒரு பந்துன்னா அது என்ன பண்ணும் பாவம்,
வல்லாளன் தென்னம் பெருந்துறையான் பிச்சேற்று. ஐயா, ஞானம் என்பது என்ன தெரியுமா? ரெண்டே விஷயம் தான். ஞானம் என்பது புரிந்து கொள்வதற்கு ரெண்டு தான். என்னன்னா, நாம் தாழ்விலும் தாழ்வாக இருக்கிறோம், பரம்பொருள் உயர்விலும் உயர்வாக இருக்கிறது. இதை உணர்ந்தன் தான் ஞானம். நாம் தாழ்விலும் தாழ்வாக இருக்கிறோம், பரம்பொருள் உயர்விலும் உயர்வாக இருக்கிறது. எப்படி தெரியும்? திருவாக்கு தேவனம் பாருங்க. தாயிற் சிறந்ததையாவான தத்துவனை நாயிற்கடையான நாயை, நான் நாயில் கீழானவன், அவன் தாயில் மேலானவன். தாயிற்சிறந்த தயாவான தத்துவன் அவர், நான் நாயை விட கீழான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். தன்னை தாழ்த்துற அவனை உயர்த்துகிறார். அவனது உயர்வையும் அவனது பெருமையும் அவனது மேலாண்மையும் அவனது பிரம்மாண்டமும் அவனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுதலும் நம்முடைய கீழ்மையை புரிந்து கொள்ளுதலும் தான் உண்மையான ஞானமே. தென்னன் பெருந்துறையான் பிச்சு ஏற்று. என்ன பைத்தியமாக்கிட்டான்? பிச்சு ஏற்று பைத்தியமாக்கிட்டான். என்ன பைத்தியம்? உதவி பைத்தியம் தான். எப்படின்னா, உலகத்துல எல்லாமே பைத்தியம் தான். சில பேருக்கு நேற்றுக்கு கதை என்னாச்சுங்கிறது தெரியலன்னா, ஒரு நாள் சமையலே என்னாச்சு அது, என்னாச்சு அது, என்னாச்சு அது, இன்னும் 10 வாரம் ஆனாலும் அதே தான் ஆச்சு. என்னமோ பண்ணல, என்னாச்சு தெரியலையே, அது என்ன தெரியலையே. எவ்வளவு தங்கிக்கலாம் பாருங்க. பைத்தியம் இது ஒன்னு போயிட்டு, அதுதான் ஊட்டுல பெரிய அறிவாயின் ஒன்னு அர்த்தம் இல்லை. அது நேச்சு பைத்தியம், இந்த பைத்தியம் ஒண்ணா சேர்ந்து சாமி கடவுள் கும்பிடவன பைத்தியம் டிக்ளேர் பண்றோம் பாத்தீங்களா? அது சாமியுமே பைத்தியம் முடிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கு, கோயில் கோயில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பைத்தியம் அப்படிங்கிறான். இவன் எல்லாம் பைத்தியம் எல்லாம் சேர்ந்து மாநாடு போட்டு எவன் ஞானியா இருக்கான், அவன் பைத்தியம் அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன கொடுமை இருக்கு? அது காரணம், ஞானியையும் பித்தையும் நீங்க பிரிஞ்சு அறிய முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரிதான் தெரியும். ஞானியோட காரியமும் பித்தனுடைய காரியமும் ஒரே மாதிரிதான் தெரியும். ஆனா ரொம்ப வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நுட்பமா பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுக்கணும், ஞானி பித்தாக இருக்கிறார் என்பது உண்மை. அதற்காக எல்லா பைத்தியம் ஞானி என்பது உண்மை அல்ல. பிச்சு ஏற்று பைத்தியமாக, ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்யணும். தெரியுமா உங்களுக்கு, மனம் என்பது பைத்தியத்தினுடைய ஆழமனம் என்பது துக்கத்தில் இருக்காமா? தெளிச்சு ஒரு பேட்டில் அழகா சொல்ற. இப்ப ஒரு மனுஷன் வந்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஆசைப்பட்டு படாத போடப்படும், படிக்கணும், தகுதி வரணும், பத்து பேரை சரி கட்டணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இவ்வளவு கஷ்டம். பைத்தியத்துக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. எந்த பொறுத்து வேண்டாம், எந்த இதுவுமே இல்லை. பட்டு போயிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்கு பாருங்க. அது அந்த நெல்லி ரொம்ப ஆச்சரியமான ஒரு. அப்ப என்னன்னா, நான் எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடைந்தாக நினைக்கிற பைத்தியம் பிச்சு ஏற்று பைத்தியம். ஒரு காஞ்சி மகாசாமிகள்ட்ட ஒருத்தர் குழந்தைக்கு புத்திசாதீனம் இல்லைன்னு வந்து சொல்ற.
அப்போ ஒரு சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ பகவத்கீதையில ஒரு பகுதி வருது, அந்த முறையா அந்த வாத்தியார்கிட்ட போய் இதை படி அப்படின்னா, ஒரு பகுதியும் முறையா போய் படி, அவர் எல்லா உரையோட வியாக்கியானத்தோட சொல்லித்தர சொல்லிருந்தார். அவர் போக உடனே பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்க, என்னங்க அவர் பிள்ளைக்கு புத்திசுவாமி சரியா இல்லைன்னு அர்த்தப்படுறாரு, நீங்க அவரை போய் பகவத்கீதையில அந்த அத்தியாயத்தை எடுத்து அவர் போய் பாடங்கள் தான் அனுப்புறீங்களே என்ன அவர் சொன்னார். ரெண்டு பேருக்கு வந்து முக்தி நிச்சயம்னு சொல்றது, ஒண்ணு ஞானிக்கு இன்னொன்னு புத்தி சுவாதீனம் இல்லாத, ஏன்னா இவன் தப்பு பண்ண முடியாதுன்னு, தன் மனசரியும் ஒரு தப்பு பண்ண முடியாது இல்லையா, மனசரியும் தப்பு பண்ற போதுதானே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்க முடியறது, அதுல புத்தி சுவாதீனம் மாற்றி போவதை குறித்து வருத்தப்படக்கூடாது, அவர்களுக்கு முக்தி நிச்சயம்னு இதை நான் சொன்னா அவன் வருத்தப்படுவான், நேரா சொல்லிட்டு அவன் வருத்தப்படுவான், பொறுமையோட கீதை கொடுக்க படிச்சு உரையோட படிச்சா கன்வின்ஸ் ஆயிடுவான்பா, அதுக்குதான் அவன் போய் படிக்க சொல்றேன். அகங்காரத்தோடு ஒரு காரியம் செய்தால்தான் அகங்காரமே கிடையாது, சித்தபுரன் ஆயிட்டதுனால அப்ப என்ன ஆயிட்டு அவங்க பண்ற எந்த பாவ புண்ணியமும் அவங்க பந்தப்படுத்து, அது ஒரு ஆச்சரியமான வேலை. அப்ப ஞானி அதே ஸ்டேஜுக்கு தான் போற, அதனால்தான் வல்லாளன் தென்னன் பெருந்துரையா திச்சு ஏற்று என்னை பைத்தியமாக ஆக்கிவிட்டான். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயினி வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, தன் எப்படி பக்குவப்படுத்தினாராம், கல்லை பிசைந்து கனியாக்கி தம் கருணை வல்லத்து ஒழுத்தி வினை கடிந்த வேதியனை, கல்லை பிசைந்து கனியாக்கி. சார் எப்படி சார் பாசிபிள், உங்களுக்கு தெரியும் ஒரு தாமரப்பூ பூக்கணும், ஒரு குளத்துல தாமரப்பூ பூக்கணும்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய வழிமுறை இருக்கு தெரியுமா, தாமரப்பூ எல்லாம் பூக்கும், ஈரமான சேர் களிமண் குளத்து குளத்துக்குள்ளே தான் பூக்கும், வயல்ல இருந்து பூக்கும், ஆனா இந்த வயல்ல இருக்குது இந்த களிமண் ஒரு மண்ணு உண்டாருதுன்னா சாதாரணமா உண்டாகாது, இப்போ மலையில இருக்கு, ஒரு மலையிலேருந்து தண்ணி அந்த மலையை உடைச்சிக்கிட்டு வருது, அது பெரும் கல்லா வரும், கூழாங்கல்லா மாறும், ஊற்றி 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 கூழாங்கல்லா வரும், கூழாங்கல் உடஞ்சு உடஞ்சு பருமணல் ஆகும், பருமணல் உடஞ்சு 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 சிறுமணல் ஆகும், சிறுமண்ணோட வண்டல் சேர்ந்து 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 களிமண் ஆகும், அந்த களிமண்ல தாமரை பூக்கும், அந்த மழையிலேருந்து தான் தாமரை பூத்துது, ஆனா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு, இத்தனை வழிமுறைகளை கடந்து வரணும், மலை உடையணும், தண்ணி ஊற்றணும், கூழாங்கல் ஆகணும், பருமணல் ஆகணும், சிறுமணல் ஆகணும், வண்டல் தங்கணும், தண்ணி நிக்கணும், சேறு சகதையும் ஆகணும், தாமரை பூக்கணும். இப்ப தாமரைங்கிறது என்ன, இறைவன் திருவடி ஆகிய தாமரை, அது எங்க பூக்கணும், நெஞ்சில பூக்கணும், ஆனா இந்த நெஞ்சு எப்படி இருக்கு, பாதாங்கல்லா இருக்கு, தாமரை பூக்குமா இல்ல, இத உடையணும், அடிபடணும், உருட்டணும், கண்ணி ஊட்டி கொண்டாந்து நேரா போட்டு என்னெல்லாமோ சேர்ந்து அது சேர நகதியா மாறி அதன்பிறகு திருவடி தாமரை பூக்கணும், திணியான மனோ சில நீதாள் அணியாரின் தமரும் பூமதோ, திணியான மனோ சில என் மனமாகிய பாதாங்கல்லில் திருவடி தாமரை பூக்கும்.